Hello friends, welcome to Cook with Magis. In this video, la, romba easy ah, adhe simple takkun seiyakoodiya or evening time snacks recipe da paaka porom. Idu romba simple. Nama innik senja paniyatha naaliki kandippa use panna maatom. Yana adu varandu pona maari aayirum. Ana indha method try panni paarenga. Taste super ah irukum. Paniyaratha nam waste panna thevaiyum illa. Idhukku na night senja paniyaratha. Indha maari ennaiya add pannikiren. Ipo low heat liye nama kattukra paniyaratha nalla porichu eduthukalam. பனையாரம் அதிகமாக எண்ணெய் குடிக்கணும்னு நினைக்காதீங்க பனையாரம் அதிகமாக எண்ணெய் குடிக்காது நம்ம போட்ட பனையாரம் நல்ல ब्राउन கலரா இந்த கலர்ல வர வரைக்கும் நல்ல பொரிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல பனையாரம் பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் நல்ல ஆறட்டும் இப்போ ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் பனையாரத்தில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம் அதனால் பார்த்து தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்தமெல்லாம் அந்த பனையாரத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவியும் பனையாரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் பனையாரத்தோட அந்த கிரேவி நல்லா ஊறும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பனையாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பனையாரத்தை ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் கருவேப்பந்தலை தூவிக்கலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தாலும் அதையும் தூவிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பனியாரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்